செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். ஹாய் ஹலோ மக்கள்ஸ், திஸ் இஸ் ஷிஜு டேனியல், ஆல்சோ நோன் அஸ் மிஸ்டர் முறுக்கு மீசை. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை பாட்காஸ்ட் காமன் மேன் டைரிஸ். ஸோ செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற ப்ராவர்ப். இப்போ நம்ம ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற இதில் பிரிக்க போகிறோம். ஒருத்தங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோலோட போயிட்டுருக்காங்க. அது எது சின்னதாக ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு சாதனையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த டைம் அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பும் யூஸ் பண்ணி நம்ம அவனை இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு பீப்புள், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க, பட் அது எப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க. மீன்ஸ் அவங்க பண்ணுனா அதில் வந்து தோற்றுறோம், நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே, ஐயோ நம்ம அதை பண்ணுவோமா பண்ண முடியுமா நம்மளால் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில், அது பண்ணணுமா வேணாமா அப்படின்னு ட்ரை கூட பண்ணாமல் இருக்கவங்களுக்கு நம்ம இதை சொல்லலாம், செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ். ஸோ அந்த லைன்லேயே நமக்கு புரிய வருது, செஞ்சாலே நமக்கு ஒரு சக்ஸஸ் தான். நீ செய்யாமல் அது செய்யணுமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கிறதுக்கு பதிலாக நீ செஞ்சிட்டாலே, நீ அதை பண்ணிட்டாலே உனக்கான ஹாப்பினஸ் உனக்கு கிடைக்கும். அது வெற்றியில் முடியுதோ இல்லை தோல்வியில் போய் முடியுதோ அது விஷயம் கிடையாது. நீ செஞ்சிட்டேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஹாப்பினஸ்ஸே உனக்கான சக்ஸஸ் தான். ஸோ மக்கள்ஸ், செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், ட்ரை அண்ட் ஃபெயில் பட் நெவர் ஃபெயில் டு ட்ரை. அதாவது நீ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஓகே, நீ ட்ரை பண்ணுறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தன்னா அதுவே ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஹிப்ஹாப் தமிழாவுடைய நெட்டை திறந்தா நெகட்டிவிட்டி அப்படிங்கிற சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதே சாங் வர நான் ஒரு ஏலியன் அப்படிங்கிற ஆல்பமில் தான் போகட்டும் போகட்டும் போ அப்படிங்கிற சாங்கில் வர ஒன் ஆஃப் த லிரிக் தான் இந்த செய்தல் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். ஸோ சைனிங் ஆஃப், உங்களோட கருத்துக்களை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மிஸ்டர் முறுக்கு மீசை அதில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பீஸ், பிகாஸ் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். மகிழ் வித் மகிழ்.